ராங் ஏற்கனவே டிவிகே பேர்ல இருக்கும், இன்னொரு கட்சி எப்படி தமிழகத்துல வந்து இருக்கும், சோ வந்து பேரை மாத்தணும் அப்படின்னு அவரு ஒரு பக்கம் கொடி எடுத்துட்டு வராரு. அரசியல் பற்றிய புரிதல் இருக்கணும், குறைந்தபட்சம் தமிழ்நாட்டுல என்னென்ன கட்சிகள் இருக்கு, இவங்க இதோட சாயலா இருப்பாங்களா அதோட சாயலா இருப்பாங்களா. நீங்கள் இந்த மாதிரி பல இடங்களில் வந்து யாருடைய எழுத்துக்களை வந்து நீங்கள் பிரதிபலிக்கிறது வந்து சரியாகவும் இருக்காது. ஒரு நாலேஜ் உள்ள ஒரு டீமாக இருந்திருந்துச்சுன்னா அவங்க வலியுறுத்தியிருப்பாங்க, இல்லை இது வந்து இந்த மாதிரி வேல்முருகன் சார் அப்படி ஒரு கட்சி வச்சுருக்காங்க அது வந்து கான்ட்ரவர்சி வந்துடும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இந்த கட்சி இருக்குங்கிறதே தெரியாத ஒரு கூட்டத்தை வைத்து பிளான் பண்ணி கட்சிக்கு பெயர் அமைச்சிருக்கார் பாருங்களேன். இது கூட தெரியாத ஒரு கூட்டம் வச்சுக்கிட்டு நீங்கள் அரசியல் கட்சி நடத்தலாம் நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். தமிழகத்தில் நாள்தோறும் நடைபெறும் செய்திகள் குறித்தும் தேசிய அளவில் நிகழும் அரசியல் மாற்றங்கள் குறித்தும் சர்வதேச சம்பவங்கள் குறித்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்காட் வாய்ஸ் உடன் இணைந்திருங்கள். இப்ப நடிகர் விஜயோடைய தமிழக வெற்றி கழகம், இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இன்னொரு டிவிகேவும் இருக்கு, தமிழக வாழ்வுரிமை கட்சி. சோ அவர் இப்ப வேல்முருகன் என்ன சொல்றாருன்னா, நாங்க ஏற்கனவே டிவிகே பேர்ல இருக்கோம், இன்னொரு கட்சி எப்படி தமிழகத்துல வந்து இருக்கும், சோ வந்து பேரை மாத்தணும் அப்படின்னு அவரு ஒரு பக்கம் கொடி எடுத்துட்டு வராரு. இப்போ நீங்க தான் இந்த மாதிரி விஷயத்துக்கு சரியான பதில் எல்லாம் வந்து கொடுப்பீங்க மேம், சோ நீங்களே ஒரு பதில். அதாவதுங்க இவ்வளோ பெரிய விஷயம், ஒரு அரசியல் கட்சியை வந்து ஒரு ரசிகர்கள் பட்டாளமுள்ள ஒரு மனிதர் வந்து தொடங்கியிருக்காரு அப்படிங்கும் போது, அதை தொடங்கப்படும் போது ஒரு டீம்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க, அந்த அந்த குழுவுக்கு அரசியல் பற்றிய புரிதல் இருக்கணும், குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் என்னென்ன கட்சிகள் இருக்குது ஓரளவுக்கு. இப்போ நீங்கள் சொன்னது போல் அருமையண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து இன்றைக்கி வல்ல அரசியலுக்கு, அவரும் பல ஆண்டுகளாக அரசியலில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, இப்போ இருந்துகிட்ருக்காரு. அதனால் அந்த கட்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த டீம்னு ஒன்று அரசியல் குறித்து ஒரு நாலேஜ் உள்ள ஒரு டீமாக இருந்திருந்துச்சுன்னா அவங்க வலியுறுத்தியிருப்பாங்க, இல்லை இது வந்து இந்த மாதிரி வேல்முருகன் சார் அப்படி ஒரு கட்சி வச்சுருக்காங்க அது வந்து கான்ட்ரவர்சி வந்துடும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த கட்சி இருக்குங்கிறதே தெரியாத ஒரு கூட்டத்தை வைத்து பிளான் பண்ணி கட்சிக்கு பெயர் அமைச்சிருக்கார் பாருங்களேன். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் சிரிக்கிறதா அல்லது அவர்கள் செயல்பாடு எப்படி இருக்கும் இன்னும் அப்படிங்கிறத நாம் யோசித்து பார்க்கவே முடியல. இந்த இடத்துலையே வந்து இவ்வளவு பெரிய ஒரு மிஸ்டேக் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஒரு சாதாரண விஷயம், நம்ம அரசியல் கட்சியா, என்னென்ன அரசியல் கட்சியில் அட்லீஸ்ட் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஒரு லிஸ்ட் வச்சுக்க வேண்டாமா? அல்லது டிவிக்கே நல்லாவே தெரியும், நீங்கள் கடலூரங்கள்லாம் ட்ராவல் பண்ணிங்கன்னா சாதாரணமாகவே நீங்கள் பல போஸ்டர் பார்க்கலாம், பேனர் பார்க்கலாம், விளம்பரம் இல்லாத ஒரு கட்சியுமே கிடையாது. அது ஓரளவுக்கு வந்து இன்னைக்கு பல இடங்களில் தன்னுடைய கருத்துக்களையும் சரி போராட்டங்களையும் அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல அரசியல் கட்சி தலைவர் தான் திரு வேல்முருகன் அண்ணன் அவர்கள். அரசியல் நிலைப்பாடை விடுங்க, அவர் கூட்டணி இருக்கிறதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் அடுத்தது. தனிப்பட்ட மனிதராக அவர் ஒரு கட்சியை தொடங்கி ஒரு சிறப்பாகவே தான் செஞ்சிட்ருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் டிவிக்கேன்னு ஒரு கட்சியே தெரியாத ஒரு குழுவை வச்சுக்கிட்டு நீங்கள் கட்சி பேரை வச்சிங்கன்னா எதிர்காலத்தில் நீங்கள் எப்படி மக்களை சார்ந்து அரசியலை செய்ய போகிறீங்க, மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி பிரதிபலிக்க போகிறீங்க அப்படிங்கிற இடமெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறி எழுப்புது. முதல்ல ஃபார்ம் பண்ணுங்கள், சரியான நபர்களை தேர்வு பண்ணி, இது ஒரு ஆளால் சாதிக்கப்படக்கூடிய விஷயம் கிடையாது, ஒரு ஆளால் சாதிக்க முடியும். அது எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும்னா, தொடர்ச்சியாக பிறந்ததிலிருந்தே அரசியல்லையே ஊறி இருக்கணும், அப்படின்னா வாரிசாக இல்லை, எளிமையான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சாதாரண மனிதரால் வேணா ஒரு மனிதரால் எல்லாவற்றையுமே சிந்திக்க முடியும். ஆனால் இவங்க துறை விட்டு துறை வராங்க, சினிமா துறையிலிருந்து அரசியல் துறை வேறு துறைக்கு வரும்போது நீங்கள் அரசியலை சார்ந்தவர்களை ஒரு குழுவாக அமைத்து அவர்கள் மூலமாக நீங்கள் கருத்துக்களை எடுத்து வெளியிடுறதா இருக்கட்டும், அங்கே போய் தோழர்கள்னு போடுறது, இவங்க இதோட சாயலாக இருப்பாங்களா அதோட சாயலாக இருப்பாங்களா. நீங்கள் இந்த மாதிரி பல இடங்களில் வந்து யாருடைய எழுத்துக்களை வந்து நீங்கள் பிரதிபலிக்கிறது வந்து சரியாகவும் இருக்காது. இப்போ இதெல்லாம் வந்து முன்னாடி ஆலோசிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி விளம்பரம் தேவைப்படுற கட்சி கிடையாது. இல்லை விளம்பரமே இல்லைன்னு சொல்ல முடியாதுமா, அதாவது தெரியவே தெரியாது அப்படின்லாம் கிடையாது. அரசியல் தெரிந்த அனைவருக்குமே தெரிந்த கட்சி. நீங்கள் மற்றவங்களை விடுங்க, நான் சொல்கிறது வந்து அரசியல் தெரிந்தவர்களுக்கு நிச்சயமாக திரு வேல்முருகன் அவர்களை தெரியும், கண்டிப்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தெரியும். அப்போ நடிகர் விஜய்க்கு அரசியல் தெரியும், ஏன்னா தமிழ்நாட்டில் பல கட்சிகள் இருக்கலாம்,
ஆனாலும் ஒரு 15 கட்சிங்கிறது வந்து கிட்டத்தட்ட முக்கியமான பிரதான கட்சிகளை தவிர ஒரு 10-15 கட்சிகள் வந்து எல்லாருக்குமே அந்த பேர் சென்றடைஞ்சிட்டு இருக்கு. ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வழியில் அவங்களோட பேர் சென்றடையுது. அவங்க தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க, கூட்டணி கட்சியாக அறிவிக்கப்படுறாங்க, சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்காங்க. அப்படிலாம் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த 10 கட்சிகள் ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 10-15 கட்சிகள் வந்து எல்லாருக்குமே தெரியுமா? இது கூட தெரியாத ஒரு கூட்டம் வச்சுக்கிட்டு நீங்கள் அரசியல் கட்சி நடத்தலாம்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். மாற்றிக்கிங்கன்னு சொல்கிறேன், நான் வந்து யாரையும் குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதுக்கு பதிலே சொல்ல முடியாதுல்ல உங்களால். இப்போ அவரே கேட்டிருப்பார்ல, இப்போ டிவிகே அப்படின்னு ஒரு கட்சி இருக்குன்னு ஏன் எங்கிட்ட சொல்லலை நீங்கள்லாம் அப்படின்னு கேட்பாரா? கேட்க மாட்டார். ஏன்னா இவர் வேல்முருகானந்தன் வந்து முறையிடுறதுல தவறில்லை, எந்த தவறுமே இல்லை. அதுக்கே வந்து அதை வந்து இவர் பார்க்கும்போது இவருக்கு எப்படி இருக்கும்? இப்போ முதல் அடியே வந்து கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கும்ல. ஒன்றுமே இல்லை, இப்போ நான் அனைத்து மக்கள் அரசியல் கட்சின்னு ஆரம்பிக்கிறேன். ஒரு கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் என்னென்னு பார்க்குறேன். பதிவு செய்யப்பட்ட தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்க கட்சிகளோட லிஸ்ட்டே எடுக்கிறோம். எடுத்து எந்த கான்ட்ரவர்சியும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம கட்சி பேரை வைக்க முடியும். இதுதான் ஒரு பொதுவான விஷயம். நானும் ஒரு கட்சி தொடங்கியிருக்கிறதுனால சொல்கிறேன். அதுலேயே வந்து அனைத்து மக்கள் கட்சின்னு வேறு கட்சி கூட இருக்குது. அவங்கள்ட்ட கூட நம்ம சொல்லி அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்குற அளவுக்கு இருந்தால் நம்ம பண்ண முடியும். நுணுக்கமாக சொல்கிறேன், எல்லா இடத்துலையுமே முதல்ல என்னவோ அதை பார்க்கணும், அதில் தெரிஞ்சுக்கணும், அது மூலமாக மூவ் பண்ணணும். இல்லைன்னா பல பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய இடம் தான் வரும். இது வந்து காழ்ப்புணர்ச்சினாலேயோ அல்லது போட்டிக்கோ அப்படியெல்லாம் கிடையாது. உண்மையாகவே அவர் மண்ணில் நின்று போராடுற மனுஷன். அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு கோபம் வரும் தான். அந்த கோபத்தை அவர் என்ன பண்ணுவார்? தேர்தல் ஆணையத்திட்ட தான் சொல்ல முடியும். அவர் சொல்கிறேன்னு இருக்காரு, அது சொல்லட்டும். ரொம்ப நன்றி மேம், உங்களுடைய நேரத்தை அக்கார்ட் வாய்ஸ்க்கு கொடுத்ததுக்கும் உங்கள் கருத்துக்களை இங்கே பதிவிட்டதுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.